ஆலயம் செல்வர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நமது சேனலில் காகபுசுண்டர் சித்தர் எழுதிய பாடல் ஒன்றின் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுபோல காகபுசுண்டர் சித்தர் எழுதிய பாடல்கள் மேலும் பதிவிட வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் கமெண்டில் ஆம் அல்லது எஸ் என்று பதிவிடுங்கள் காகபுசுண்டர் சித்தர் தான் எழுதிய காகபுசுண்டர் சித்தர் ஞானம் என்பது என்ற நூலில் இருபத்தி ஏழாவது பாடலில் நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டியவை பற்றி பாடியுள்ளார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான உபதேசங்களை இந்த பாடலில் சித்தர் நமக்கு வழங்குகின்றார் எனவே இந்த பதிவை முழுசாக பார்த்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி வாங்க இப்போ அந்த பாடலை பார்க்கலாம் காகபுசுண்டர் ஞானம் என்பது பாடல் எண் இருபத்தி ஏழு தாமென்ற உலகத்தில் மனிதரோடே சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே ஓமென்ற ஊன் மிகுந்து உண்டிடாதே ஓரமாய் வழக்கதனை உரைத்திடாதே ஆமென்ற என்ற அச்சரத்தை மறந்திடாதே ஆயாசமாகவும் தான் திரிந்திடாதே காமப்பை கொண்டவனோடு இணங்கிடாதே காரணத்தை கண்டு விளையாடுவாயே இதுதான் அந்த பாடல் பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் இவ்வுலகில் நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் கொண்டவனோடு சேராமல் விலகி தனித்து வாழ வேண்டும் நான் என்னும் ஆணவத்தால் தான் இவ்வுலகில் அத்தனை அழிவுகளும் ஏற்படுகின்றன ஒருவன் எத்தகைய பணம் புகழ் வலிமை படைத்தவனாக இருப்பினும் நான் எனும் அகந்தை அவனிடம் இருந்துவிட்டால் அது அத்தனை வலிமைகளையும் அழித்து அவனுடைய வாழ்வையே சூன்யமாக்கிவிடும் இவ்வுலகம் இந்த ஆணவத்தில்தான் இயங்குகின்றது எனவே நீ அந்த வலையில் கொள்ளாமல் உன்னை காத்து கொள்வாயாக என்று அறிவுறுத்துகிறார் சித்தர் உணவின் மீது அதிகம் நாட்டம் கொண்டு உணவை அதிக அளவில் உண்ணாதே மூன்றாவதாக உண்மைக்கு புறம்பாக பொய் சாட்சி சொல்லாதே என்கிறார் நிரபராதி ஒருவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி அவனுக்கு தண்டனை கிடைக்கச் செய்யும் செயல் அவனுடைய வாழ்வையும் அவனுடைய குடும்பத்தையும் வேரோடு பாழாக்கும் தீய செயலாகும் இந்த தீய செயலை எப்போதும் செய்யக்கூடாது என்கிறார் சித்தர் நான்காவதாக மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மறக்காமல் தினமும் உச்சரிப்பாயாக என்கிறார் ஐந்தாவதாக எப்போதும் சோர்வு சோம்பல் இன்றி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்கிறார் ஆறாவது அதிக காம எண்ணங்களை கொண்டவனை காமப்பேய் என்கிறார் சித்தர் அதிக காம வேட்கை கொண்டவனால்தான் இவ்வுலகில் எண்ணற்ற பாவங்கள் ஏற்படுகின்றன காமம்தான் அனைத்து அழிவுகளுக்கும் படிக்கல்லாக இருக்கின்றது காம பேயால் எப்பொழுதும் இறைவனை காண இயலாது அவனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் குறுகிய எண்ணங்களாகவே இருக்கும் அவன் தன் மனம் போனபடி அலைந்து கொண்டிருப்பான் அவனிடத்தில் எப்பொழுதும் கோபம் இருந்த வண்ணம் இருக்கும் மழை நீரானது என் நிலத்தில் பெய்கிறதோ அந்நிலத்தின் நிறத்தை அடைவது போல நல்லவனும் இந்த காமப்பேயிடம் சேரும்போது அவனுடைய நல்ல மனமும் திரிந்து அவனும் அழிந்து விடுகின்றான் இதை தவிர்க்க வேண்டிய சித்தர் காமப்பை கொண்டவனோடு இணங்கிடாதே என்கிறார் ஏழாவதாக யோக வித்தை கற்று எல்லாம் ஒன்றாகி தானே பரபிரம்மம் என்ற நிலையை கண்டு அனுபவம் பெற்று இந்த விளையாட்டை ஆடிடுவாயே என்கிறார் இந்த பதிவு நம் அன்பர்கள் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான உபதேசங்களை இந்த பாடலில் காகபுசுண்டர் சித்தர் நமக்கு வழங்குகின்றார் எனவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத மட்டுமல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட சித்தர் பற்றிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் Música